வணக்கம். மாயாஜாலம் புத்தகத்தில் 28 நாட்கள் ரோண்டா பைரன் கொடுத்த பயிற்சிகளில் இன்றைக்கி நம்ம கடைசி 4 பயிற்சிகளை பார்க்க போகிறோம். நாள் 25க்கான பயிற்சி, மாயாஜால சமிக்கைகள். இது உண்மையிலே எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பயிற்சி. ஏன்னா நம்ம என்னென்ன விஷயங்களில் நம்ம நன்றி உணர்வோடு இருக்க முடியும் அப்படிங்கிறத தேடி கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த மாயாஜால குறியீடுகள் பயிற்சி ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். வாழ்க்கை என்பது விளையாட்டுத்தனமானது. நம்மை சுற்றி இருக்கின்ற மாயாஜாலத்தை நாம் மீண்டும் கண்டு அறிவதற்காக நாம் அதை விளையாடியாக வேண்டும். அதாவது மாயாஜால சமிக்கைகள்னால் என்னென்னா, ஒரு சில குறியீடுகள் பிரபஞ்சம் நம்ம கண்ணில் காமிக்கும். இது ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும். ஏன்னா பிரபஞ்சத்தோடு நீங்கள் விளையாடுற ஒரு விளையாட்டு இது. ரொம்ப குதூகலமாக விளையாடக்கூடிய ஒரு விளையாட்டு இது. உங்கள் கனவுகளை நனவாக்குறதுக்கு நீங்கள் நன்றி உணர்வை பயன்படுத்தணும் அப்படிங்கிறத பிரபஞ்சம் அடிக்கடி நமக்கு சமிக்கைகள் மூலமாக சொல்லிக்கிட்டே இருக்கும். நீங்கள் நன்றி உணர்வோடு இருக்கிறதுக்காக உங்களை சுற்றி இருக்கிற மக்களையும் சூழல்களையும் நிகழ்வுகளையும் அது உங்கள் மாயாஜால சமிக்கைகளாக பயன்படுத்துது. அதாவது ஒரு சில குறியீடுகள் மக்கள் மூலமாக நமக்கு அனுப்பலாம், இல்லை வேறு ஏதாவது பொருட்கள் மூலமாக அனுப்பலாம், சூழ்நிலைகள் மூலமாக அனுப்பலாம். ஏதோ ஒரு விஷயம் உங்களுக்கு ஒரு குறியீடுகள் மாதிரி பிரபஞ்சம் உங்கள் கண்ணில் அதை காமிச்சிக்கிட்டே இருக்கும். அதை நாம் தான் கண்டுபிடிக்கணும். அதுதான் இந்த விளையாட்டுடைய சுவாரஸ்யமே. உதாரணத்துக்கு, நீங்கள் ஒரு ரோட்ல நடந்து போயிட்டு இருக்கிறப்ப ஒரு ஆம்புலன்ஸ் வண்டி உங்களை கடந்து போகும்போது நீங்கள் என்ன யோசிக்கணும் தெரியுமா? நம்ம கிட்ட இருக்கிற இந்த நல்ல ஆரோக்கியத்துக்காக நன்றி சொல்லணும் அப்படின்னு பிரபஞ்சம் உங்களுக்கு அனுப்புகிற ஒரு குறியீடு அது. இந்த மாதிரி உங்களுக்கு நடக்கிற ஒவ்வொரு நிகழ்வுகளும், நீங்கள் பார்க்குற ஒவ்வொரு சம்பவங்களும் நம்ம கிட்ட இருக்கிற நல்ல விஷயத்துக்காக நன்றி சொல்றதுக்காக தான் பிரபஞ்சம் நம்மளுக்கு இப்படி ஒரு நிகழ்வை நடத்துது, இப்படி ஒரு சம்பவத்தை நம்ம கண்ணில் காமிக்குது அப்படிங்கிறத நம்ம குறியீடுகளாக பார்க்க ஆரம்பித்தோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு விளையாட்டு தாங்க. நமக்கும் பிரபஞ்சத்துக்கும் ஏற்படுற ஒரு அற்புதமான ஒரு விளையாட்டு இது. உங்களுக்கு குழந்தை பிறக்கணும்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா, நீங்கள் குழந்தைகளை பார்க்கும்போது அதை ஒரு குறியீடாக எடுத்துக்கிட்டு குழந்தைகளை நினச்சி நீங்கள் நன்றி உணர்வோடு இருக்கணும். நீங்கள் ஆசைப்பட்ட இல்லை ஆசைப்படுற ஏதாவது ஒரு பொருளை மற்றவங்க கிட்ட இருக்கிறத நீங்கள் பார்க்கும்போது அந்த கணமே நீங்கள் நன்றி உணர்வோடு இருக்கணும் அப்படின்னு பிரபஞ்சம் உங்களுக்கு அனுப்புகிற ஒரு மாயாஜால குறியீடு அது. அதாவது நம்மக்கிட்ட இல்லைன்னு நம்ம வருத்தப்படாமல் அந்த பொருட்களை நினச்சி நம்ம நன்றி உணர்வோடு இருக்கும்போது அந்த பொருட்களுக்கும் நமக்கும் ஒரு காந்த உணர்வு வந்து ஏற்படும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. உண்மையிலே மகிழ்ச்சியாக இருக்கிற ஒருத்தரை நீங்கள் பார்க்குறப்ப மகிழ்ச்சியை நினச்சி நன்றி உணர்வோடு இருக்கிறதுக்காக அந்த பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுக்குற ஒரு குறியீடு அது. இந்த மாதிரி அன்றாட நடவடிக்கைகளில் நன்றி உணர்வோடு இருக்கிறதுக்கு உங்களுக்கு மாயாஜால குறியீடுகள் தேடி கண்டுபிடிச்சு அதுக்கு நன்றி சொல்கிறது தான் பிரபஞ்சத்தோடு நீங்கள் விளையாடுற ஒரு அற்புதமான விளையாட்டு. இந்த மாயாஜால சமிக்கைகள் விளையாட்டை விளையாடுறதுக்கு இன்னைக்கு இப்போ இந்த நேரம் நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்றே ஒன்று தான். பிரபஞ்சம் உங்களுக்கு அனுப்புகிற குறியீடுகளில் ஒரு 7 சமிக்கைகளையாவது கண்டுபிடிக்க முடியுதான்னு பாருங்கள். அப்படி கண்டுபிடிச்சு அதில் நீங்கள் கவனம் செலுத்தி அந்த ஒவ்வொன்றுத்துக்கும் நீங்கள் நன்றி அப்படிங்கிற இந்த மாயாஜால வார்த்தையை சொல்லுங்கள். இதை செய்கிறப்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, உங்களை சுற்றி இருக்கிற எல்லாத்தையுமே நீங்கள் கவனிக்க ஆரம்பிப்பீங்க. அதை மேலோட்டமாக இல்லை, முழுமையாக கவனிக்க ஆரம்பிப்பீங்க. அது உங்களை அதிக எச்சரிக்கையானவராகவும் அதிக விழிப்புணர்வு கொண்டவராகவும் ஆக்குது. நீங்கள் உங்கள் கனவுகளை அதிவேகமாக உங்கள் கிட்ட ஈர்க்க ஆரம்பிச்சிருவீங்க. அதனால் பிரபஞ்சத்தோட சமிக்கைகளை கவனிக்க ஆரம்பிங்க. இந்த விளையாட்டை இப்போவே விளையாட ஆரம்பிங்க. நாள் 26க்கான பயிற்சி, தவறுகளை மாயாஜாலமாய் ஆசிர்வாதங்களாக மாற்றுங்கள். ஒவ்வொரு தவறும் மாறு வேடத்தில் வரும் ஒரு ஆசிர்வாதம் தான். ஏன்னா நாம் செய்கிற ஒவ்வொரு தவறுக்குள்ளேயும் ஏராளமான ஆசிர்வாதங்கள் உண்மையிலே ஒளிஞ்சிருக்கு. ஒரு குழந்தை சைக்கிள் ஓட்ட கற்றுக்கும் போதோ அல்லது எழுத கற்றுக்கும் போதோ பல தவறுகள் செய்து அதை பற்றி அவ்வளவா நாம் கண்டுக்கிறதே இல்லை. ஏன்னா தவறு செய்ய செய்ய அதில் நிறைய நாம் கற்றுக்குவோம். ஆனால் வளர்ந்த பிறகு ஒரு தவறு செஞ்சால் அதை நம்மளால் ஏற்றுக்கவே முடியல. குழந்தைகளுக்கு என்ன விதியோ அதே தான் பெரியவங்களுக்கும் பொருந்தும். நாம் எல்லாருமே தவறு செஞ்சுக்கிட்டே தான் இருக்கோம். அப்படி தவறு செய்யலைன்னா நாம் ஒரு நாளும் எதையுமே கற்றுக்கவே முடியாது. ஒரு தவறிலிருந்து நாம் கற்றுக்கணும்னா முதல்ல அந்த தவறுக்கு நாம் பொறுப்பை ஏற்றுக்கணும். நாம் செஞ்ச தவறுக்கு மற்றவங்க மேலே பழி போடக்கூடாது. சரி, ஒருவேளை அவங்களே தப்பு செஞ்சுருந்தாலும் அந்த மனக்கசப்பு கஷ்டம் நடந்ததுக்கு நானும் தான் பொறுப்புன்னு ஏற்றுக்கணும். அப்படி செஞ்சுட்டா நாம் எதையாவது கண்டிப்பாக அந்த பிரச்சனையிலேருந்து கற்றுக்குவோம். மறுபடியும் இந்த மாதிரி நடக்காமல் பார்த்துக்குவோம். அப்படி பழியை இன்னொருத்தர் மேலே போட்ட பிறகு மறுபடி தவறு செஞ்சுக்கிட்டே தான் இருப்போம். நம்மளால் அந்த சூழ்நிலையை தவிர்க்கவே முடியாது. சரி, ஒரு தப்புலேருந்து
இருந்து எப்படி நம்ம கற்றுக்கலாம்? நன்றி உணர்வு மூலமாக கண்டிப்பாக நம்மளால் கற்றுக்க முடியும். ஏதாவது ஒரு விஷயம் உங்களுக்கு நடந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, ரொம்ப மோசமானதாக இருந்தால் கூட பரவாயில்ல, ஆனால் அதுக்குள்ளேயும் நன்றி உணர்வோடு இருக்கிற விஷயங்களை கண்டிப்பாக உங்களால் கண்டுபிடிக்க முடியும். ஒரு தவறிலிருந்து நன்றி உணர்வோடு இருக்கக்கூடிய விஷயங்களை உங்களால் முடிஞ்ச அளவுக்கு தேடும்போது அந்த தவறை நீங்கள் மாயாஜாலமாக ஆசீர்வாதங்களாக மாற்றுறீங்க. இப்படி செய்கிறப்ப ஆசீர்வாதங்களை அதிகமாக உங்களால் தேட முடியும், கவர்ந்து இழுக்க முடியும். தவறை பற்றியே நினச்சிட்டு இருந்தால் அந்த தவறுகளை தான் நீங்கள் கவர்ந்து இழுப்பீங்க. உங்கள் கிட்டே இருக்கிற அந்த நல்ல விஷயங்களை பற்றி நீங்கள் யோசிக்கும்போது அப்படிப்பட்ட நல்ல விஷயங்களை உங்களை நோக்கி கவர்ந்து இழுப்பீங்க. அதாவது ஒரு பிரச்சனை நடந்துருச்சு அப்படின்னா அந்த பிரச்சனைக்குள்ள என்னென்ன நல்ல விஷயங்கள் இருக்குது, நீங்கள் என்ன கற்றுக்கிட்டீங்க அப்படின்னு தேட ஆரம்பிக்கும் போது அந்த விஷயங்களை தான் நீங்கள் அதிகமாக ஈர்க்க ஆரம்பிப்பீங்க. இந்த பயிற்சி இப்போ செய்ய ஆரம்பிங்க, இந்த நிமிஷம் செய்ய ஆரம்பிங்க. அதாவது ஏதாவது ஒரு விஷயம் நீங்கள் வந்து தப்பு செஞ்சுருப்பீங்க, இல்லை தவறான ஒரு விஷயம் நடந்திருக்கும், இல்லை யார்கிட்டயாவது ஒரு சண்டை நடந்திருக்கும், அது சின்னதோ பெருசோ அதெல்லாம் இப்போ விஷயம் இல்லை. ஆனால் நீங்கள் தேர்ந்தெடுக்கிற ஒரு விஷயம் இப்போ நினச்சா கூட உங்களை காயப்படுத்துகிற ஒன்றா இருக்கணும். உங்களுக்கு நெருக்கமான ஒருத்தர்கிட்ட நீங்கள் கோபப்பட்டு அவர் கூட வந்து ஒரு உறவு இன்னைக்கு வரைக்கும் சரியில்லாமல் கூட இருக்கலாம். அந்த தவறை மாயாஜாலமாக மாற்றுறதுக்கு நீங்கள் இப்போ நினச்ச பிறகு நீங்கள் நன்றி உணர்வோடு இருக்கிறதுக்கான விஷயங்களை தேட ஆரம்பிங்க. உங்களை நீங்களே இரண்டு கேள்விகளை கேளுங்க. முதல் கேள்வி, அந்த தவறிலிருந்து நான் என்ன கற்றுக்கிட்டேன்? ரெண்டாவது கேள்வி, அந்த தவறிலிருந்து வெளிவந்த நல்ல விஷயங்கள் என்ன? ஒவ்வொரு தவறிலிருந்தும் நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயங்கள் தான் அந்த தவறு. ஒவ்வொன்றுக்கும் நீங்கள் நன்றி உணர்வோடு இருக்க வேண்டிய ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இப்போ தேட ஆரம்பிங்க, இப்போ செய்ய ஆரம்பிங்க. அந்த ரெண்டு கேள்விகளுக்கு உங்களால் பதில் சொல்ல முடியுதான்னு பாருங்கள். உங்கள் தேடல் இப்போ நல்லதில் இருக்குது, அப்போ அந்த நல்ல விஷயங்களை நீங்கள் ஈர்க்க ஆரம்பிப்பீங்க. அந்த ஈர்ப்பு விதிப்படி உங்களுக்கு நல்லது மட்டுமே வந்து சேரும். நாள் 27க்கான பயிற்சி, மாயாஜால கண்ணாடி. விஷயங்களின் தோற்றம் உணர்ச்சிகளுக்கு ஏற்றபடி மாறுது, எனவே நாம் அதில் மாயாஜாலத்தையும் அழகையும் பார்க்குறோம். ஆனால் உண்மையிலே மாயாஜாலமும் அழகும் நமக்குள்ளே தான் குடியிருக்கு. நாம் நமக்கேற்ற மாதிரி, நமக்கு பிடிச்ச மாதிரி இந்த உலகத்தை மாற்றணும்னு நினச்சா கண்டிப்பாக முடியாது. ஆனால் நம்மளுடைய வாழ்க்கை முறையை நம்ம மாற்றும் போது நம்மளை சுற்றி இருக்கிற எல்லாமே மாயாஜாலமாக மாற ஆரம்பிக்கும். மைக்கேல் ஜாக்சனோட மேன் இன் த மிரர் அப்படிங்கிற இந்த பாடல் வரிகள் எல்லா காலத்திலையுமே நிலைத்து நிற்கிற மாதிரி மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு செய்தி சொல்லப்பட்டிருக்கு. அதாவது கண்ணாடியில் உள்ள நபரை நீங்கள் மாற்றுங்க, உங்கள் உலகம் தானாகவே மாறும். கண்ணாடியில் உள்ள நபரை மாற்றுங்க, உங்கள் உலகம் தானாகவே மாறும். கண்ணாடியில் இருக்கிற நபர்கிட்ட நீங்கள் நன்றி உணர்வோடு இருக்கும்போது எதிர்மறையான எண்ணங்கள் மறைந்து போகும். இந்த பயிற்சியை செய்கிறதுக்கு இப்போவே இந்த நொடியே ஒரு கண்ணாடியை பாருங்கள். அதில் தெரிகிற உருவத்தை நேருக்கு நேராக பார்த்து நன்றி அப்படிங்கிற இந்த மாயாஜால வார்த்தையை இதயபூர்வமாக உரத்த குரலில் சொல்லுங்கள். கண்ணாடியில் உங்கள் உருவத்தை பார்க்குற ஒவ்வொரு முறையும் நன்றி சொல்லுங்கள். நீங்கள் நீங்களாகவே இருக்கிறதுக்கு நன்றி சொல்லுங்கள். கண்ணாடியில் உள்ள நபர்கிட்ட நீங்கள் மாயாஜாலத்தை பார்க்கும்போது உங்கள் ஒட்டுமொத்த உலகமுமே மாற ஆரம்பிக்கும். இப்போவே அதை முயற்சி செய்து பாருங்கள். நாள் 28க்கான பயிற்சி, மாயாஜாலத்தை மறக்காதீர்கள். மாயாஜாலம் நம்மளை சுற்றி எல்லா இடங்கள்லையுமே இருக்குது அப்படிங்கிறத கண்டிப்பாக நீங்கள் உணரணும். அப்படி இல்லைன்னா உங்கள் கண்களுக்கு அது புலப்படாமலே போயிடும். அதாவது நம்மளை சுற்றி நிறைய நல்ல நிகழ்வுகள் நடந்துக்கிட்டே தான் இருக்குது, ஆனால் நாம் தான் அதை தேடி கண்டுபிடிக்கிறதே இல்லை, அதை பற்றி கொஞ்சம் கூட அக்கறை காமிக்கிறதே இல்லை. அதுதான் மாயாஜாலத்தில் இருக்கிற ஒரு சிக்கல். அதை கண்டுபிடிக்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் எப்பயுமே நம்ம வாழ்க்கை நன்றி உணர்வோடு இருக்கக்கூடிய பல விஷயங்கள் நமக்கு தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்கும். இப்போ இந்த பயிற்சியை எப்படி செய்கிறது அப்படின்னா, நேற்று நடந்த விஷயங்களை நினச்சி அதில் உங்களுக்கு நடந்த மாயாஜாலத்தை நினச்சி பார்க்கணும். நேற்று என்னெல்லாம் நல்ல விஷயம் நடந்துச்சுன்னு சிந்திச்சு பாருங்கள். உங்களுக்கு ஏதாவது நல்ல விஷயம் நடந்துச்சா? நீங்கள் ரொம்ப நாள் ஆசைப்பட்ட எதையாவது செஞ்சீங்களா? உங்கள் நண்பர் யாரையாவது பார்த்தீங்களா? ரொம்ப வருஷம் கழித்து யாரையாவது சந்திச்சிங்களா? உங்களுக்கு யாராவது பரிசு கொடுத்தாங்களா? உங்களுக்கு யாராவது பிடிச்சவங்க மின்னஞ்சல் அனுப்புனாங்களா? இது எல்லாத்தையுமே கண்களை மூடி நினச்சி பார்த்த பிறகு கண்களை திறக்கும்போது வாழ்வின் மாயாஜாலத்துக்கு நீங்கள் உங்கள் இதயத்தை திறப்பீங்க. உங்கள் வாழ்க்கை அபரிமிதமானதாகவும் அற்புதமானதாகவும் ஆகும்.
இந்த மாதிரி நம்ம நினைச்சு மாயாஜாலத்தை மறக்க கூடாது, நமக்கு நடந்த நல்ல விஷயங்களுக்காக நன்றி உணர்வோடு இருக்கணும் அப்படிங்கிறத இந்த கடைசி பயிற்சியாக சொல்லியிருக்காங்க. யாரிடம் நன்றி உணர்வு இருக்கிறதோ அவருக்கு அதிகமாக கொடுக்கப்படும், அவருக்கு அபரிமிதம் உண்டாகும். யாரிடம் நன்றி உணர்வு இல்லையோ அவர் வசம் ஏற்கனவே உள்ளதும் எடுத்து கொள்ளப்படும். இதுதான் இந்த மாயாஜால புத்தகத்தில் ரொம்ப அற்புதமாக ரோண்டா பைரன் சொல்கிற ஒரு கருத்து. மாயாஜாலத்தை மறக்காதீங்க, அது உங்களுக்காக உருவாக்கப்பட்டது. இந்த எக்ஸசைஸோட இந்த மாயாஜாலம் புத்தகம் நிறைவடையுதுங்க. 28 நாட்கள் எக்ஸசைஸ் எப்படி செய்கிறதுன்னு என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் சொல்லியிருக்கேன். இது உண்மையிலே மாயாஜாலமான ஒரு புத்தகம் தான். ஏன்னா வாழ்க்கையில் நம்ம பாசிட்டிவாக மாறணும்னு நினைக்கும் போது கண்டிப்பாக இந்த புத்தகம் நமக்கு ரொம்பவே உதவியாக இருக்கும். ஏன்னா எந்த விதமான சூழ்நிலைகளில் இப்போ நீங்கள் மாட்டிகிட்டு இருந்தாலும் சரி, எவ்வளவு கஷ்டமான ஒரு சூழ்நிலைகளாக இருந்தாலும் சரி, இந்த புத்தகத்தை நீங்கள் படித்த பிறகு கண்டிப்பாக உங்களுக்கு நேர்மறையான சிந்தனை நிச்சயமாக வரும். அது 100% நிச்சயமாக வரும். இது ரொம்ப ரொம்ப சிறந்த ஒரு புத்தகம். கண்டிப்பாக இந்த 28 நாள் பயிற்சிகளை நீங்கள் செய்து பாருங்கள். மாயாஜாலமான வாழ்க்கையை உருவாக்குங்க. நன்றி, வாழ்க வளமுடன்.